ஹிஜாபு ஆடை என்பது இஸ்லாமிய பெண்களுக்குரிய ஆடை என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. இது முற்றிலும் தவறானது. எந்த குர்ஆனிலும் இது இஸ்லாமியர்களின் ஆடை என்று இல்லை. நபிகள் நாயகம் இது இஸ்லாமிய பெண்களின் ஆடை என்று எங்கும் சொல்லவில்லை. தன்னுடைய பாலியல் வற்புறுத்தலுக்கு ஆளாக கூடாது, அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாக கூடாது என்று ஒரு பெண் விரும்புகிறாள் என்று சொன்னால், அவளுக்குரிய ஒரு அழகான ஆடை தான் ஹிஜாப். சமீபத்தில் குஷ்பு கூட மத ஆடைகளை உள்ளே கொண்டு வர வேணாம், இது மத ஆடையே இல்லை. எதையாவது தெரியாமல் எதையாவது உளர வேண்டியது, தெரியாமல் எதையாவது பேசிவிட வேண்டியது, அதன் மூலமாக அது பற்றி எரிய வேண்டும். பற்றி எரிந்தால் அந்த தீயில குளிர் காய வேண்டியது. இதுதான் இந்த சங்கிகளின் அரசியல் செல்வாக்கு வளர்வதற்கு இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாதை. குஷ்புடைய அறிக்கையை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். புரியாமல் தெரியாமல் பல நேரங்களில் அது ஏற்குமாறாக உளரும். அது அந்த உலரில் இது ஒன்றாக குஷ்பு பற்றி நம்ம சொல்ல வேணாம்னு நினச்சோம். ஏன்னா அவங்களாம் வந்து இஸ்லாத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு தகுதியான ஒரு இதாக அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. எலெக்ஷனுக்காக வேண்டி தன்னுடைய அலுவலகத்தில் தானே குண்டை போட்டுக்கொண்டு யாரோ போட்டார்கள் என்று சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அந்த இளவு எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது. அது உண்மையாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பும் இருக்கிறது. அதை தன்னைத்தானே அடித்து கொண்டு எவனோ அடித்தான் என்று சொல்வது அரசியலில் சர்வசாதாரணமாக மூன்றாம் தர அரசியலை நடத்துகிறார்கள் சங்கிகளும். ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு கிறிஸ்துவ ஸ்கூல்லேருந்து. பிஜேபி என்னங்க சொன்னிச்சு, மத மாற்றத்துக்கு வலுப்படுத்தினாங்க, அதனால தான் தற்கொலை பண்ணிச்சுன்னு அப்படியே மடை மாற்றம் செய்தார்கள். உடனே அப்படியே திருப்பி விடுறாங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முன்வைத்து அதன் மூலம் ஒரு மூன்றாம் தர அரசியலை பண்ணுவது தான் முதல் தர பிஜேபியுடைய அரசியல்வாதிகளின் கொள்கையாக இருக்கிறது. இதை நான் வன்மையாக பிஜேபியை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத் உட்பட இவர்கள் கலவரத்தை உருவாக்கி அதன் மூலம் குளிர்காய நினைக்கிறார்கள். கலவரம் இல்லாத இந்தியா, கலவரம் இல்லாத இந்திய மக்கள் என்பதை அவர்கள் அறவே விரும்பவில்லை. அப்போ ஒரு முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்குன்னா, அடுத்த நாளை இதை நீங்கள் அமைதியாக இருங்கள், இதை நாம் சரியான முறை கையாளுவோம், அல்லது நாம் சரி செய்ய ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு சிறிய அறிக்கை தான். அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். யார் துண்டு போட்டு வந்தாலும் துண்டு போட்டு வந்திருக்க மாட்டான். இதுதான், இதை தடுத்து நிறுத்திருக்க வேண்டும். இது எல்லாம் வெறிந்து எங்களால் முடியும். தேசிய கொடி இறக்கிட்டு இந்த கொடி ஏற்றுனாங்க. இது என்ன, இது இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஒரு தேசிய கொடி இறக்கிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் கொடி ஏற்றுறான்னு சொன்னால் இதையும் முதல்வர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நீதிமன்றத்தின் தீர்ப்பும் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. மௌனம் கலைக்க வேண்டிய முதல்வர் மௌனமாக 4 நாட்கள் மௌனமாக இருந்துவிட்டு அமைதியாக இருங்கள் என்று சொன்னது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை அங்கே வலுப்பெற செய்கிறது. கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் ஒரு அரசு கல்லூரியில் ஹிஜாபு அணிந்து வந்த பெண்களை தடுத்து நிறுத்தி கல்லூரிக்குள் அனுமதிக்க முடியாது என்று கல்லூரி நிர்வாகம் சொன்ன அந்த செய்தி இன்று ஒரு சர்வதேச பிரச்சனையாக உருவெடுத்து இருக்கிறது. இதை தாங்கள் எல்லோரும் நன்றாக அறிந்தே இருப்பீர்கள். உடை அணிவது என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை. அரசியல் அமைப்பு சட்டம் அதை கொடுத்திருக்கிறது. அந்த உரிமைக்கு எதிராக மதவாத சக்திகளும் மதவாதங்களை மட்டுமே அரசியலாக கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசுகளும் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் உரிமைகளை கொடுக்க மறுத்து அந்த மாணவிகளை கல்லூரி வளாகத்திலேயே நிறுத்தி வைத்து அவமானப்படுத்தி இருக்கிறது. இது தட்டி கேட்கப்படுகின்ற பொழுது அது ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது என்று நிர்வாகம் மீண்டும் மீண்டும் சொன்னது. அதை கடந்து அதற்கு பிறகு நீதிமன்றம் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு நீதிமன்றத்தின் தீர்ப்பும் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. அதோடு மௌனம் கலைக்க வேண்டிய முதல்வர் மௌனமாக 4 நாட்கள் மௌனமாக இருந்துவிட்டு அமைதியாக இருங்கள் என்று சொன்னது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை அங்கே வலுப்பெற செய்கிறது. நாடு முழுவதும் பத்தியறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இது மட்டுமில்லை, இதற்கு பின் முன்னால் ஏராளமான நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது, அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அத்துமீறும் காரியங்களில் அரசியல்வாதிகளும் அநாகரிகமாக நடந்திருக்கிறார்கள் என்பது எல்லோரும் தெரிந்தது. அது வாழையடி வாழை என்ற அடிப்படையில் ஒவ்வொன்றாக வந்து இப்பொழுது ஹிஜாப் என்ற அந்த ஆடை விஷயத்தில் வந்து நிற்கிறது. மௌனம் கலைக்க வேண்டிய பிரதமர் லதா மங்கேஷ்கரின் மரணத்திற்கு செல்கிறார். எல்லா விஷயத்திற்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தலையிட்டு அறிக்கை விடக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பற்றி எறியக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு வார்த்தையை கூட சொல்லாமல் அமைதி காப்பதும்
இந்த நாட்டு மக்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பின்மையை வெளிப்படுத்துகிறதோ என்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது மட்டும் இல்லை, அது எப்பொழுதும் உண்டு. இப்பொழுது கொஞ்சம் எங்களை பொறுத்தவரை அது கூடுதலாக இருக்கிறது. எனவே அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் உங்களை நாம் அழைத்திருக்கிறோம். பொதுவாக ஹிஜாப் ஆடை என்பது இஸ்லாமிய பெண்களுக்குரிய ஆடை என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. இது முற்றிலும் தவறானது. இதை நான் மிக தெளிவாக, துல்லியமாக, அழுத்தமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஹிஜாபு என்பது ஒட்டுமொத்த பெண்களுக்குரிய ஆடை, சுய பாதுகாப்பு என்பதை எந்த பெண் விரும்புவாளோ அவர்கள் ஏற்கக்கூடிய, எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஆடை ஹிஜாப் என்ற ஆடைதான். இதை நாம் சொல்லலை, ஆனால் அதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது, அவ்வளவுதான். ஆனால் இஸ்லாமிய ஆடை என்று இஸ்லாம் எங்கும் சொல்லலை. எந்த குர்ஆனிலும் இது இஸ்லாமியர்களின் ஆடை என்று இல்லை. நபிகள் நாயகம் இது இஸ்லாமிய பெண்களின் ஆடை என்று எங்கும் சொல்லவில்லை. நான் ஒரு மார்க்க அறிஞன் என்ற அடிப்படையில் நான் தெளிவாக சொல்ல முடியும். இது இந்த ஆடை என்பது பெண்களுக்குரிய ஆடை. குர்ஆன் சொல்லுகின்ற போது ஃபலாயூதைன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது. அதாவது பெண்கள் எங்கு தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று உணர்கிறார்களோ, எங்கு சுய பாதுகாப்பு தேவை என்று நினைக்கிறார்களோ, அப்பொழுது இந்த ஆடையை எடுத்துக்கொண்டால் அது சுலபமாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறதே தவிர, இஸ்லாமிய பெண்களே நீங்கள் இந்த ஆடை எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கும் சொல்லலை. ஆக மொத்தத்தில் ஹிஜாப் என்ற ஆடை பெண்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கான ஒரு பொது ஆடை, ஒரு பாதுகாப்பு ஆடை. தன்னுடைய பாலியல் வற்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடாது, அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடாது என்று ஒரு பெண் விரும்புகிறாள் என்று சொன்னால், அவளுக்குரிய ஒரு அழகான ஆடை தான் ஹிஜாப். இது இஸ்லாமிய சாயம் பூச சிலர்கள் நினைக்கிறார்கள். சமீபத்தில் குஷ்பு கூட மத ஆடைகளை உள்ளே கொண்டு வர வேணாம், இது மத ஆடையே இல்லை. எதையாவது தெரியாமல் எதையாவது உளர வேண்டியது, தெரியாமல் எதையாவது பேசிவிட வேண்டியது, அதன் மூலமாக அது பற்றி எறிய வேண்டும். பற்றி எறிந்தால் அந்த தீயில குளிர் காய வேண்டியது. இதுதான் இந்த சங்கிகளின் அரசியல் செல்வாக்கு வளர்வதற்கு இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாதை. இது கண்டிக்கத்தக்கது, வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இஸ்லாமிய ஆடை இல்லை, இல்லவே இல்லை என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்குரிய பாதுகாப்பு ஆடை, இது யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. நீங்கள் உங்களுக்கு தெரியும், சினிமா நடிகைகள் கூட, முஸ்லீம் அல்லாத சினிமா நடிகைகள் கூட இந்த ஆடையை பயன்படுத்துகிறார்கள். சமீபத்தில் ஒரு இஸ்லாம் சினிமா நடிகை கூட இஸ்லாத்திற்கு வந்துட்டா, மேனகா. உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் ஏன் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள் என்று கேட்டபோது, ஹிஜாப் என்ற ஆடை தான் என் இஸ்லாத்திற்கு இழுத்து வந்தது என்று சொல்லுகிறார். அப்போ ஹிஜாப் என்ற ஆடை ஒரு பெண் பாதுகாப்பிற்குரிய ஆடையோ இல்லாமல், இது மதம் சார்ந்த ஆடை அல்ல, மத சாயம் பூசக்கூடாது என்பதை வலியுறுத்தத்தான் இந்த பத்திரிகை செய்தியாளர்கள் நாம் அழைத்திருக்கிறோம். மற்றபடி வேறு எதாவது கேட்கணும் கேட்கலாம். சில கண்ட்ரி அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்பெயின் போன்ற, பிரிட்டன் ஸ்பெயின் போன்ற நாடுகளை சொல்கிறீங்க. ஸ்ரீலங்காவில் வந்து பொதுவான தடை இல்லை. அது அது சில கல்லூரிகள், அதுவும் புத்திஸ்ட் அந்த கல்லூரிகளில் மட்டும்தான், சில கல்லூரிகள் மட்டும்தான் அது பண்ணுறதுக்கு. இப்போ அது சரி செய்யப்படுகிறது என்று நம்ம தகவல் கிடைச்சது. அது கூட ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கூட அது மீண்டும் அதை நாங்கள் பரிசீலனை எடுத்துக் கொடுக்குறோம் என்று சொன்னார்கள். இன்னும் பரிசீலனை எடுத்துக் கொள்ளலை அப்படிங்கிறது அதுவும் கண்டிக்கத்தக்கது. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கு நடந்தாலும் மத, அது வந்து இலங்கை என்பது ஒரு மத சார்புடைய நாடு தான், அது ஒன்றும் மத சார்பற்ற ஜனநாயக நாடு அல்ல. இந்தியா போன்று ஒரு பொதுவான மக்கள், எல்லா மக்களும் கைகோர்த்து மாமன் மச்சான்களாக, அண்ணன் தம்பிகளாக உறவு முறைகளை பாராட்டி, மதங்களை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு, உறவுகள் நட்பு என்ற அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜனநாயக நாடு, மத சார்பற்ற நாடு என்று பதிவு செய்யப்பட்ட நாடு இந்தியா. அதனால் நாம் காட்டுறோம். நாம் ஏன் ஸ்பெயினில் சொல்ல அது கிறிஸ்தவ நாடு, நாம் ஏன் பிரிட்டனில் பேசலை அது கிறிஸ்தவ நாடு, நாம் ஏன் இலங்கையை பேசலை அது புத்தர்கள் நாடு, இது அது மத சாயம் பூசப்பட்ட நாடு. இந்தியா மத சார்பற்ற நாடு, மத சாயம் பூசக்கூடாத நாடு. அதனால தான் இங்கே கேட்குறோம், வேற எந்த காரணமும் இல்லை. இருக்கலாம், அவர்கள் அரசியலுக்காக வேண்டி, எலெக்ஷனுக்காக வேண்டி தன்னுடைய அலுவலகத்திலே தானே குண்டை போட்டுக்கொண்டு யாரோ போட்டார்கள் என்று சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அந்த அளவு எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது. அது உண்மையாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது தன்னைத்தானே அடித்துக்கொண்டு எவனோ அடித்தான் என்று சொல்வது அரசியலில் சர்வசாதாரணமாக மூன்றாம் தர அரசியலை நடத்துகிறார்கள் சங்கிகளும், அவர் பிஜேபி போன்ற கட்சிகளும், மத சார்புடைய அமைப்புகளும் தன்னைத்தானே தாக்கிக் கொள்ள எவனோ தாக்குகிறான் என்று கத்துவது அவர்களின் யதார்த்தமான உண்மை. இதை எல்லோரும் தெரியும், உங்களுக்கு என்னை விட அதிகம் நன்றாக தெரியும். வகுப்பறையில்
நீங்களே சொல்கிறீங்க அச்சுராஜா அவங்க தான் சொல்கிறாங்க, அவங்கள தவிர யாரும் இது சொல்லலை அப்படிங்கிறது உங்களுடைய வாதத்தில் நமக்கு தெரிகிறது. இன்னொரு செய்தி இது என்னென்னா, வகுப்பறைகள் ஆடைகள் அனைவருக்கும் சமம் என்பதை நாம் அங்கீகரிக்கத்தான் வேண்டும், அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அப்படியானால் அது எல்லோருக்கும் பொருந்த வேண்டுமா இல்லையா? சீக்கிய மாணவர்களின் தலப்பாகையை கலட்டுங்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? யாராவது சொல்வதற்கு துணிவு இருக்கிறதா? அப்படி ஒரு சட்டத்தை உங்களால் கொண்டு வர முடியாது. அப்படியானால் நாம் என்ன சொல்கிறோம், ஆடை என்பது இந்த அட்வொகேட் சொல்கிறாரு, இது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அட்வொகேட்டே சொல்கிறாரு, இந்த ஆடை தான் உடுத்த வேண்டும் என்ற எந்த விதியும் எந்த ஸ்கூலி சட்டத்தில் இடமே கிடையாது என்று அவர் சொல்லுகிறார். நீதிபதி அதை ஏற்றிருக்கிறார். ஆக மொத்தத்தில் அதாவது சீருடை என்பது ஒன்று இருக்க வேண்டும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. சீருடை என்பது எல்லோருக்கும் சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் சமமாக அது பாவிக்கப்பட வேண்டும். அது இருக்கிறதா என்றால் இல்லை. இன்னொன்று, பெண்கள் வந்து இப்போ வந்தாங்களே, அது வந்த இடத்துல 70 பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. அது 7 பெண்கள் தான் ஹிஜாப் அணிந்து வந்திருக்கிறார்கள். இதை கவனித்தக்குரிய மிகுந்த கவனத்தோடு நீங்கள் யோசிக்கணும். என்ன அப்படின்னா, முஸ்லீம் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கோமே, இது முஸ்லீம் பெண்களுக்குரிய ஆடை இல்லை என்பதுதான் யதார்த்தம். அப்படி அந்த முஸ்லீம் பெண்கள் தான் போடுகிறார்கள், போட்டு வந்தாங்க. அந்த பெண் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் எல்லா இடங்களுக்கும் ஹிஜாபோடு செல்கிறாள். கடைவீதிக்கு போனாலும் ஹிஜாபு தான், பள்ளிக்கு போனாலும் ஹிஜாபு தான், வேறு எங்கேயாவது போனாலும் ஹிஜாபு தான், பள்ளிவாசலுக்கு வந்தாலும் ஹிஜாபு தான், கடைக்கு போனாலும் ஹிஜாபு தான், மார்க்கெட்டுக்கு போனாலும் ஹிஜாபு தான், இன்னொரு வீட்டுக்கு போனாலும் ஹிஜாபு தான். வீட்டை விட்டு வெளியிலே அடியெடுத்து வைக்கும் பெண் ஹிஜாபோடு வெளியே அடி வைத்து வைக்கிறாள். வீட்டிற்குள் வருகின்ற போது ஹிஜாபை கழட்டுகிறார். ஆக மொத்தத்தில் ஹிஜாபு என்பது அது ஏதோ வேண்டுமென்னே செஞ்ச மாதிரி நாங்கள் அப்படி தான் போட்டு வரும்னு வீராப்புக்காக வேண்டி வரலை. ஆனால் அதை எதிர்த்து துண்டு போட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது வீராப்புக்காக வந்து, ஏன்னா காலம் ஃபுல்லாக அவங்க துண்டு போட்டு வருவாங்களா, தெருவில் போனால் துண்டு போடுவாங்களா, இவர் தெருவில் போனால் ஹிஜாப் போடுவா, கடை தெருவுக்கு போனால் அவன் துண்டு போடுவானா, போட மாட்டான். இவ ஹஜ கடை தெருவுக்கு போனால் ஹிஜாப் போடுவா, வீட்டை விட்டு வெளியே வந்து அவன் துண்டு போடுவான் அந்த பையன், இல்லை இந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வந்து துண்டு போடுவார் ஹிஜாப் போடு. ஹிஜாபு என்பது அவளுடைய பாதுகாப்பு ஆடை. அந்த ஆடை எங்கு போனாலும் போடுவாள். வீட்டுக்குள்ளே கூட மாமன் மச்சானோடு அவள் தன்னை மறைத்து கொண்டு தான் இருப்பாள். அதுதான் சட்டம் விதி. அதனால வெளியில் வரும்பு போடுற அவ்வளோ தான் கிடையாது. இல்லை, இது திணிக்கப்படவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 10-15 நான் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய மகள் 23 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹிஜாபோடு தான் பள்ளிக்கு சென்றாள். என்னுடைய மகள் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தாள், ஹிஜாபோடு தான் சென்றார் 21 முன்னாலேயே. ஆக மொத்தத்தில் இது வந்து எப்படின்னா, அது ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது. வெளியில் வந்து ஸ்கர்ட் போட்டு போகிறாங்க, ஸ்கூலுக்கு வரும்போது ஹிஜாபோடு வராங்க அப்படிங்கிறது, அது வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிம்பம், அவ்வளோதான். அது உண்மையும் இல்லை. அது உண்மையாக இருந்தால், சார் சொல்கிற உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது தான். அப்படிப்பட்ட பெண்கள் ஹிஜாப் அணிந்தால் அதை அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன சொல்கிறோம், ஹிஜாபு தான் எங்களுடைய பாதுகாப்பிற்குரிய ஆடை என்ற உணர்வோடு அணியும் எந்த மதத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் அதை அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். தமிழ்நாட்டு இல்லை, கர்நாடகா முதல்வர் பசவராஜ் பொம்மை அவர்கள் 4 பிறகுதான் சொல்கிறார், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிறார். அவர் யார் எப்பொழுது பேசணுமோ அவர்கள் அப்பொழுது பேசலைன்னா அது வந்து புறக்கணிக்கப்பட்ட நீதி, தாமதிக்கப்பட்ட நீதி எப்படி புறக்கணிக்கப்பட்டதோ அதுபோல தாமதமான அறிக்கையும் ஆபத்தானது தான். இங்கேயா? இங்கே அது எதிர்வலிக்குமா எனக்கு தெரியலை, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அது சம்மந்தமாக எதுவும் அறிக்கை விடலை. அதே சமயம் இங்கே அந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நல்லா யோசிக்கணும், கர்நாடகாவில் நடந்தது பாண்டிச்சேரி வரை வந்துவிட்டது. அப்போ இது நாடு முழுவதும் பரவுகின்ற, இதை உச்சநீதிமன்றம் ஒரு செய்தியை சொன்னிச்சு, இதை நான் மிக தெளிவாக பதிவு செய்கிறேன். என்ன சொன்னிச்சுன்னா, இதை நீங்கள் வந்து தேசிய பிரச்சனையாக மாற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு அச்சத்தை வந்து என்ன செஞ்சுருக்கு, வெளிப்படுத்தியிருக்கு. அப்போ இது ஒரு தேசிய பிரச்சனையாக மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த மாநில முதல்வர்கள் இதில் முதலில் தலையிடணும். அவங்கள்தான் முழு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு என்பது மிக முக்கியமானது.
அப்படிங்கிறது நம்முடைய மிகப்பெரிய வேண்டுகோள். அதிருப்தியெலாம் இல்லை, அதிருப்தியில் எதுவும் கிடையாது. அப்படி தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ சீக்கிய மாணவர்கள் தலைப்பு அடைஞ்சிட்டு வராங்க, அதை யாருமே தடத்தில் தப்பு நின்றவர்கள் சொல்ல, எந்த நூற்று பல நூற்றாண்டுகள் கடந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம இதை யோசிக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம இதில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சில அறநெறிகள் வகுப்பறைகள் கொண்டு வரணும்னு சொன்னால் முழு ஒழுக்க மாண்புகளை முதல்ல கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே கல்லூரியில் ஒரே அறையில் மாணவர்களும் மாணவிகளும் ஒரே பள்ளியில் படித்த இரண்டு மாணவர்களும் மாணவிகளும் ஸ்கூலுக்கு முன்னாடி எதிரும் புதிருமாக மாணவிகளோடு மாணவர்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு ஒழுக்க கேடான ஒரு கலாச்சாரம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இது எவ்வளோ பெரிய சரியானதா? இது அந்த அந்த பெண்களை கிண்டல் செய்து கேலி செய்து ஒன்றோடு ஒன்று பிரச்சனை உருவாக்குவதற்கு மாணவர்கள் வேகமாக ஓடி வரக்கூடிய இந்த காட்சியை என் மகள் அதிலிருந்து நான் எப்படி யோசிப்பேன்? அப்போ இது சரியான கலாச்சாரம் இல்லையே. நான் என்ன சொல்லுன்னா, மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வரவில்லை, கரெக்ட், ரைட். ஹிஜாப் அணிந்து வந்தாங்க, பிரச்சனை யாருக்குங்க? நிர்வாகத்துக்கு. பள்ளி நிர்வாகத்திற்கும் மாணவிகளுக்கும் இடையில் உள்ள இந்த பிரச்சனையை மாணவர்கள் ஏன் வராங்க துண்டை போட்டு வந்து? சரி, துண்டு போட்டு தான் வந்த, நீ அமைதியாக உட்காந்துருக்க, துண்டை இந்த பெண்கள் எப்படி ஹிஜாப் போட்டுக்கிட்டு அமைதியாக வராங்களோ அதே மாதிரி நீ என்ன பண்ணிருக்கலாம், துண்டை போட்டு நானும் வருகிறேன்னு வந்திருக்கலாம். வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் என்று நீ கேட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல என்னாச்சு? கடைசி பாராளுமன்றத்தில் உலக வரலாற்றில் எங்கும் இல்லாத அளவு பாராளுமன்றம் அல்லாஹ் அக்பர் என்று ஒழிக்க ஆரம்பித்து விட்டது. முடிஞ்சா? அப்போ எப்பொழுது நீங்கள் எதிர்ப்பை அதிகப்படுத்துகிறீர்களோ அப்போது அங்கே வலுப்பெறக்கூடிய அந்த அந்த ஆதிக்கம், அந்த வேகம், அந்த அந்த கொள்கை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக் வடித்து கிளம்புவாங்க. எப்படி வேறங்க நடக்குது? பின்னணி வந்து என்ன சொல்கிறது, அதாவது பிஜேபி ஆளும், அதாவது ஒவ்வொன்றா பார்க்குறோம், ஒவ்வொன்றா நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனையை சிறுபான்மையினுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்குச்சு கிறிஸ்துவ ஸ்கூல்லேருந்து. பிஜேபி என்னங்க சொன்னிச்சு? மத மாற்றத்துக்கு வலுப்படுத்தினாங்க, அதனால தான் தற்கொலை பண்ணிக்குச்சுன்னு அப்படியே மடை மாற்றம் செய்தார்கள், உடனே அப்படியே திருப்பி விடுறாங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முன்வைத்து அதன் மூலம் ஒரு மூன்றாம் தர அரசியலை பண்ணுவது தான் முதல் தர பிஜேபியுடைய அரசியல்வாதிகளின் கொள்கையாக இருக்கிறது. இதை நான் வன்மையாக பிஜேபியை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபி பஜ்ரங் தல் விஸ்வ ஹிந்து பரிஷத் உட்பட இவர்கள் கலவரத்தை உருவாக்கி அதன் மூலம் குளிர்காய நினைக்கிறார்கள். கலவரம் இல்லாத இந்தியா, கலவரம் இல்லாத இந்திய மக்கள் என்பதை அவர்கள் அறவே விரும்பவில்லை. அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ இது ஒரு பிரச்சனை அப்படித்தான் நான் பார்க்குறேன். இதுவரை வரலை, இப்போ தான் வந்திருக்கு. இதுவரை வராத பிரச்சனை அதே ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி இல்லை. திடீரென்று எப்படி தோன்றுகிறது? சரி, தோன்றிய மறுநாளே எப்படி துண்டு போட்டு கொண்டு வருகிறார்கள்? இதுவெல்லாம் சந்தேகத்திற்குரிய ஒன்றாக தானே பார்க்க வேண்டியிருக்குது. வேற என்ன? ஆமாம், பரதா இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி அப்படின்னு ஆமாம் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு, இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி தான் ஹிஜாப். பெண்கள் அதான் ஆரம்பத்தை சொன்னேன், பெண்களுக்குரிய ஆடை தான் அது. அது இந்திய பெண்ணாக இருந்தாலும் சரி, அது அது எந்த உலகத்தில் எந்த பகுதியில் வாழக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் என்று வந்துவிட்டால் ஹிஜாப், அதாவது சுய பாதுகாப்பை விரும்பும் எந்த பெண்ணுக்கும் இலகுவான லேசான ஒரு அழகான ஆடை ஹிஜாப். இது யார் சொன்னாலும் வரவேற்கலாம். இதில் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் அரசு, பிஜேபி அரசு, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அவர்களைத்தான் நாம் இது நேரடியாக நாம் குற்றம் சாட்ட விரும்புகின்றோம். ஆர்எஸ்எஸ் உடைய இஸ்லாமிய பிரிவு இல்லையா? இஸ்லாமிய பிரிவு அது கிடையாது. இல்லை இல்லை, அது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய இஸ்லாமிய பிரிவு இல்லை. அது அது வந்து அவங்க எப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அரசியல் பிரிவை ஆரம்பிக்கணும், அரசியல் களத்தில் பதம் பதிக்கணும்னு செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் பலவற்று இஸ்லாமிய நெறிகளுக்கு எதிராக இருந்திருக்கு, நம்ம கண்டிச்சிருக்கோம். தமிழ்நாடு சொந்த ஜமாத்து ராஷ்ட்ரீய மஞ்ச் உடைய அந்த அறிக்கையை நம்ம பல கோணங்களில் கண்டிச்சிருக்கோம். அவங்கள்ட்ட ஃபோன்லேயும் நம்ம கண்டித்து பேசியிருக்கிறோம். அவங்களுடைய அறிக்கைகள், அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய கோட்பாடுகள் சரியானது என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த அறிக்கையை பொறுத்தவரை சரியானதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆமாம்,
மாணவர்களாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு அதன் முதலமைச்சருக்கு இருக்குது. அது சாதாரண ஒரு ஆள் இல்லை, அவர் ஒரு சாதாரண மூன்றாம் தர அரசியல்வாதியும் அல்ல, அது ஒரு அமைச்சரும் அல்ல, முதலமைச்சர். முதலமைச்சர் தான் இதை கூர்ந்து கவனிக்கணும். இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஓரளவுக்கு சமாதானத்தை கொண்டு வந்துச்சா இல்லையா? அதை முதலிலேயே கொண்டு வந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வெடித்து கிளம்பியிருக்கு. உச்சநீதிமன்றமே தேசிய பிரச்சனையாக ஆக்காதீங்க என்று சொல்லும் அளவிற்கு பிரச்சனை வளர்ந்துருக்காது அல்லவா? நான் என்ன ஒரு அறிக்கை யார், இப்போ நான் ஒரு அறிக்கை விடுறேன், ஒரு பெரிய எஃபெக்ட் கிடையாது. நீங்கள் போட்டிங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க, சரி தமிழ்நாடு சொல்லு. ஆனால் அதே சமயத்தில் ஒரு முதலமைச்சர் சொன்னால், ஒரு அமைச்சர் சொன்னால், ஒரு எம்பி சொன்னால், எல்லாவற்றையும் கடந்து பிரதமர் அதே அறிக்கையை விட்டால், அதே அறிக்கை ஒரு ஜனாதிபதி சொன்னால், இப்போ தகுதிக்குத்தக்கவாறு அதனுடைய ரியாக்ஷன் அதிகமாக கூடுதல் குறைவு இருக்கும். அப்போ ஒரு முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்குன்னா, அடுத்த நாளை இதை நீங்கள் அமைதியாக இருங்கள், இதை நாம் சரியான முறை கையாளுவோம், அல்லது நாம் சரி செய்ய ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு சிறிய அறிக்கை தான். அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். யார் துண்டு போட்டு வந்தாலும் துண்டு போட்டு வந்திருக்க மாட்டான். இதுதான், இதை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். இது எல்லாம் வெறிந்து எங்களால் முடியும். தேசிய கொடி இறக்கிட்டு இந்த கொடி ஏற்றுனாங்க, இது என்ன, இது இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஒரு தேசிய கொடி இறக்கிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் கொடி ஏற்றுறான்னு சொன்னால், இதையும் முதல்வர் பார்த்துட்டு தான் இருக்காரு ஏற்றுவன்றார். ஒரு பிஜேபி அமைச்சர் பாராளுமன்றத்தில் நடக்க பறக்கக்கூடிய கொடியும் இறக்கப்படும், ஆர்எஸ்எஸ் கொடி ஏற்றப்படும்ங்கிறார். என்ன என்ன இது? இப்போ நாம் எதையுமே கருத்து, இது வந்து பொதுவாக எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எங்களுக்கு அப்படிங்கிறத கடந்து, இது இந்த நாடு அல்லது இந்த சூழல், இந்த சுச்சுவேஷன், எந்த இந்த கான்செப்ட் எதை நோக்கி பயணிக்கிறது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது பயத்தில் தான் நம்ம இதையெல்லாம் கண்டிக்கிறோம், இதையெல்லாம் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அழைக்கப்படுகிறோம். அவ்வளோதான். குஷ்பு வந்து நீங்கள் பேசுகிறாங்க, குஷ்பு வந்து இஸ்லாமிய நெருக்கி இஸ்லாமிய தெரிஞ்சிருக்கு. அதான் அதுதான் ஹிஜாபத்து, அது என்ன சொல்லியிருக்கு? குஷ்பு வந்து என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் மத அடையாளங்களை கொண்ட ஆடைகளோடு நீங்கள் ஸ்கூலுக்கு போகாதீங்க அப்படின்னா ஹிஜாபை மத அடையாளம் உள்ள ஆடைன்னு சொல்ல, அதுதான் நம்ம கண்டிக்கிறோம். ஹிஜாப் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்களுக்குரிய ஆடையே இல்லை, குர்ஆனில் எங்கும் இல்லை, நபிகள் நாயகம் எப்பொழுதும் சொல்லலை. அது பொதுவான பெண்களுக்குரிய ஆடை என்று தான் குர்ஆன் அறிமுகப்படுத்துது. ஆனால் இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது, அவ்வளவுதான், செய்யுங்க வலியுறுத்துது. யாரும் செய்யலாம், எல்லாருக்கும் அது பாதுகாப்பு, அவ்வளோதான். குஷ்புடைய அறிக்கையை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். புரியாமல் தெரியாமல் பல நேரங்களில் அது ஏற்குமாறாக உளரும். அது அந்த உளரில் இது ஒன்றாக பிறகு குஷ்பு பற்றி நம்ம சொல்ல வேணாம்னு நினச்சோம். ஏன்னா அவங்களாம் வந்து இஸ்லாத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு தகுதியான ஒரு இதாக அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. ரைட், ஓகே.